ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்போடைய அப்டேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபி டேஜர் அப்டேட் இது ரெண்டும் வந்து பெரிய அப்டேட் கிடையாது அதுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் பிரச்சனை கொஞ்சம் போயிட்டுருக்கு அந்த டெலிகிராம் பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அது முக்கியமான தகவல் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உதவியை கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிட்ராக்ஸில் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருந்தது ஏற்கனவே ஒரு அப்டேட்டில் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிப்பு லாஸ்ட் கட்டத்துக்கு போயிடுச்சு அதாவது லாஸ்ட்டு கட்டம்னால் நீங்கள் பேக்கில் போய் நினச்சிடாதீங்க ஃபைனலுக்கு ரீச் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துடுச்சு அதை தான் அங்கே குறிப்பிட்ருக்காங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இந்த கப்பை வந்து ஷிப்பு தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக வின் பண்ணுறது நிறையா பாசிபிள் இருக்குது அதில் குறிப்பிட்ருக்காங்க ஹூ வில் பி த சாம்பியன் ஆஃப் கிரிப்டோ கப் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஒன்லி ஒன் டே லெஃப்ட் ஓகே இதை அடித்து தூக்கிடுவோம் இந்த கப்பை அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியம் அடுத்தது இங்கே ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க உண்மையாக சொல்கிற முக்கியமான தகவல் தான் அதை எனக்கு தமிழில் சொல்ல தெரியல அது இங்கிலீஷில் படித்தாலும் எனக்கு பாதி அர்த்தம் புரியுது பாதி அர்த்தம் புரியல முக்கியமான தான் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க ஷிபா இன்ஃபார்மர் ஃபார்மர் ஷிப்புக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நாம் பேசணுன்றதை காட்டிலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய ப்ளஸு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் அவங்க ஹோல்டர்ஸ் ஆறாயிர சாரி ஆறுநூற்றி கே ஹோல்டர்ஸ் சொல்லியிருக்காங்க மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா இந்த அளவில் மார்க்கெட் கேப் இருக்குன்றத்தையும் குறிப்பிட்ருக்காங்க ரொம்ப பெரிய அளவு தான் மார்க்கெட் கேப் இருக்குது இதனுடைய மார்க்கெட் கேப் முந்நூற்றி எழுபத்தி மூணு கோடியே பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு டாலர் அளவுக்கு வந்து மார்க்கெட் கேப் இருக்கின்றத குறிப்பிட்ருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஷிபா ஷாப் வந்துருக்கத்தையும் அதுக்கடுத்தது கீழே வரப்போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஷிபேர்னியம் அதாவது ஓன் பிளாக் செயின் வரப்போகுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஷிபேர்ணியம் தான் ஓன் பிளாக் செயின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அது வந்தால் தான் தெரியும் அடுத்தது ஷிபா நெட்டு இதை தாண்டி எக்ஸ்சேஞ்சு வருது அப்படின்றதையும் ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து ஃப்யூச்சரில் போக தான் தெரியும் அதாவது குறைஞ்சது ஒரு மூணு நாள் மூணு வருஷம் இல்லைன்னா நாலு வருஷம் ஆகலாம் அப்படின்றது கருத்து ஓகே அவ்வளோதான் நிறைய பேர் வந்து ஷிப்பு வந்து ஓ அதிகமாக பேசுகிறோம் அதிகமாக பேசலாம் அதிகமாகலாம் பேசலை அதில் இருக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கோம் அடுத்தது பேபி டாஜிக்கும் மூணாவது பர்த்டே கொண்டாடி இருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது மூணு மாதம் முடிஞ்சிச்சு அந்த மூணு மாதம் முடிஞ்சது நிறைவாக வந்து பர்த்டே கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லாமல் இவனு பேசுகிற இங்கிலீஷும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தா ரொம்ப கேவலமாக ரொம்ப மட்டமாக வருது டெஸ்லாவுக்கு இவனு வந்து கவியாக கொடுத்துருக்காங்க போல பேபி டாஜ் அது அவங்க சொல்கிறாங்களா இல்லை இவனும் சொல்கிறாங்களான்னு தெரியல அதாவது பேபி டாஜ் தான் டிஜிட்டல் லைஃப் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் உள்ள கருத்து அப்போ வருங்காலத்தில் இது தான் வந்து டிஜிட்டல் லைஃப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெருங்கிய நண்பர் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பிஎஸ்சி நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய அளவில் வாரி வழங்கும் வள்ளல் மாதிரி நிறையா கொடுத்துட்டு வராங்க ஓகே ஏன்னா அவங்களுடைய சப்ளை அதிகமாக இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படி இப்படிமா விளம்பரப்படுத்தி தான் அவங்க மக்களை கவர் பண்ணி தான் மேலே கொண்டு வந்தாகணும் வேறு வழி இல்லை அடுத்தது பார்த்தினா இவங்களுடைய ஹோல்டர்ஸ் அதிக அளவில் ரீச் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேரை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இது ஷார்ட் டைமில் இவங்க இந்த அளவில் ரீச் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் பேஜையும் வந்து அதிக அளவில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம் அடுத்தது ஒன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யாரும் பார்த்தீங்கன்னா பேபிடாஜி தான் ஏற்கனவே அது குறிப்பிட்டிருந்தது அதை தான் அங்கே போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிற நேரம் தான் எ எட்டு மணி யூடிசி டைமில் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தாறு சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோதான் இவங்க ரீட்யூட் பண்ணியிருந்தால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து காயினுடைய சப்ளை வந்து குறைப்போம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க இருபதாயிரம் ரீட்யூட் வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை தான் கேள்வி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் அப்டேட்டில் இருபதாயிரம் அளவுக்கு வந்து ரீட்யூட் வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் இருபதாயிரக்கே ரீட்யூட் வரணும் அடுத்தது வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நாங்கள் காயினுடைய சப்ளை வந்து குறைப்போம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க ஓகே பெருந்து சொல்லதான் அடுத்தது முக்கியமாக ஒன்று பேச வேண்டியது இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமுக்கு வந்து ஒரு சொல்ல நான் திட்ட விரும்பலை அந்த ஆள் வந்து ஒரு ஆள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஃபாரின் நம்பர் ஃபாரின் நம்பரு ஃபேக் நம்பரா அப்படின்றதெல்லாம் தெரியாது டெலிகிராமை வந்து ஆடு ந நிறைய நம்பர்களை வந்து ஆட் பண்ணி விட்டாங்க அது மாதிரி ஆட் பண்ண தொட்ட நிறைய பேர் அதில் வந்து நமக்கு டெலிகிராம் குரூப்பில் கம்மியான நம்பர் தான் இருந்த மெம்பர் தான் இருந்தாங்க அதுபோல் ஆட் பண்ணதுனால நிறைய பேர் வெளியில் போகும்போது அதாவது அந்த ரிப்போர்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா அது போல் ரிப்போர்ட் அடித்து அந்த டெலிகிராம் குறிப்பே வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்குது இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா டெலிகிராம் பற்றி நல்லா முழுக்க எனக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் முழுசாக தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் டெலிகிராமில் ரீப்ளே கொடுங்க எனக்கு வந்து சேட் பண்ணுங்கள் ஏன்னா சிலதெல்லாம் வந்து மாற்றணும் இதில் இந்த ஒரு சில பேர் பண்ணுற தவறால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நான் உருவாக்குனது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக அந்த டெலிகிராம் குறிப்பே ஓப்பன் பண்ணுது சில சில ஜென்மங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்குது அது அதனுடைய இயல்பான கூடமே அதை அதுவாக கூட இருந்துட்டு போகட்டும் பிரச்சனை கிடையாது அதுக்கு அதுதான் புத்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அதுதான் புத்தியாக இருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது அடுத்தவனுக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இயல்பானதாக இருக்கும் அதனால தான் வந்து அது போல் ஜென்மங்கள் வந்து போல் வேலை செஞ்சுட்டு இருக்கு அதை பற்றி பேச விரும்பல இப்போ இது இதுலேருந்து மீண்டும் வெளியில் வரத்துக்கு வந்து நண்பர்கள் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை தயவு செஞ்சு வந்து உதவுங்க என்னென்னலாம் செட்டிங்ஸில் மாற்றணும் எப்படி இப்படிலாம் மாற்றணும் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்ட்டு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது நண்பர்களை கேட்டாலும் டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்க கேட்டாலும் அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு யாரும் தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வேலை தெரிஞ்சிருந்துச்சின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து அதை கொஞ்சம் எப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கொஞ்சம் அந்த குரூப்பை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருக்கும் ஓகே ஒரு குரூப்பு ஓப்பன் பண்ணி இன்னொரு குரூப் ரன் பண்ணுறது பிரச்சனை கிடையாது ஆனால் இதில் இருக்கிற குரூப்பில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குரூப்பில் நம்ம உட்காந்து அதை ஒவ்வொருத்தவங்களாம் நம்பர்லாம் வாங்கி அதை ப்ராசஸ் கொண்டு போகிறதுக்கு அது ஒருத்த பெரிய தலைவலி பிடிச்ச வேலைன்னு தான் சொல்லணும் ஆனால் அதே சமயத்தில் சேஃப்டியாகவும் இருக்கும் இதில் இருக்கிற என்ன பிரச்சனையால் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றது தெரியணும்ல அப்போ அது தெரியாமவே நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம புதுசு புதுசாக எத்தனை குரூப் ஓப்பன் பண்ணாலும் அதுபோல் ஜென்மங்கள் வந்து உலகத்தில் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ புதுசு புதுசாக வரதான் செய்வாங்க அப்போ நம்ம புதுசு புதுசாக ஒருத்தவங்க ஒவ்வொருத்த ஒரு ஒரு ஆளுங்களுக்காக பார்த்துட்டு புது புது குரூப் ஓப்பன் பண்ண முடியாது அதுக்காக அதில் என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்றத யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொன்னால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓகே வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எனப்பாள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே இருந்தால் நள்ளிக்கூட இல்லையில் மற்றொரு சொல்லி கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்